அன்புக்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றிய செய்திகளை தினம்தோறும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய செய்திகளையும், அவர்களுடைய வாழ்வில் பெற வேண்டிய படிப்பினை பற்றிய செய்திகளையும் இறுதியாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஜெய்னப் பின் ஜக்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய செய்தியை நாம் பார்க்க இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மனைவிமார்களில் ஒருவராக இந்த ஜெய்னப் பின் ஜக்ஸ் இவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இவர்கள் யார், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்தார்கள், திருமணம் செய்வதற்கு முன்பு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று நாம் வரலாற்றிலே பார்த்தால், இவர்கள் ஜக்ஸ் என்று சொல்லக்கூடிய நபருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினரான அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மகள் உமைமாவிற்கும் பிறந்தவர்கள் தான் இந்த ஜெய்னப் அவர்கள். ரசூல்லாவுடைய பெரிய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும், அதே போல ஜக்ஸ் என்று சொல்லக்கூடிய நபருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த ஜெய்னபின் ஜக்ஸாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாயார் பெயர் வந்து உமைமா என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்போ இப்படி தான் அவர் ஜக்ஸ் என்பவருக்கும் அப்துல் முத்தலிப்பின் மகளான உமைமாவுக்கும் பிறந்தவர்கள் தான் ஜெய்னப். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத சூழல் மக்காவில் ஏற்படும் பொழுது, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லக்கூடிய நேரத்திலே இவர்களும் நபிகளாரோடு செல்கிறாங்க. இவங்க ரசூலுல்லாவுக்கு எந்த உறவு முறையில் வராங்க அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாவுடைய மாமி மகளாக இந்த ஜெய்னப் பின் ஜக்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவர்கள் ரொம்ப ஒரு அழகான பெண்மணியாக இருக்கிறனால ரசூல்லா இவங்களுக்கு ஒரு நல்ல கணவரை தேடணும், ஒரு நல்ல மனிதரை பார்த்து நம்மளுடைய மாமி மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லா கணவரை தேடுறாங்க. யாரை மாமி மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு தேடக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு அடிமையாக இருக்கக்கூடிய, அந்த காலத்தில் அரபிகளாக இருக்கக்கூடியவங்க யாராவது அடிமை எடுத்து தங்களுடைய மகன்களைப் போலவே வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் அன்றைய அரபிகளிடத்தில் இருந்த காரணத்தினால் ரசூலுல்லாவும் அப்படி ஒரு ஆளை வச்சுருக்காங்க. யாருன்னா ஜெயித் பின் ஹாரிசா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வளர்ப்பு அடிமையை தன்னுடைய மாமி மகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜெய்னப் கிட்ட போய் கேட்குறாங்க, ரசூலுல்லா இந்த மாதிரி ஜெயித் பின் ஹாரிசாவை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய மாமி மகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் வந்து உயர்ந்த குலம், குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருக்கிறேன், நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக இருக்கிறேன், அவர் வந்து அடிமையாக இருக்கிறாரு, ஒரு அடிமையை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவங்க மறுத்துடுறாங்க. இருந்தாலும் ரசூலுல்லா கட்டளை போட்டு இல்லை இல்லை நீ அவரை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் ரசூலுல்லா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஜெயித் பின் ஹாரிசா அவர்கிட்டையும் போயிட்டு என்னுடைய மாமி மகளை திருமணம் செஞ்சுக்கோம் அப்படின்னு ரசூலுல்லா சொல்கிறாங்க. இப்படி சொன்னதற்கு பிறகு அவங்க இருவருக்கும் நடுவில் திருமணம் ஆகுது. திருமணம் ஆனாலும் ஒரு நல்ல முறையில் திருமணம் ஆகாதனால, ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு இல்லாதனால அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்தில் கூட பல கட்டங்களில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா, ஜெயித் வந்து ஜெய்னபை தலாக் விட்டுடுறாரு. நீ வேணாம் விவாகரத்து செய்கிறேன், விவாகரத்து செஞ்சிடுறாரு. இப்படி செஞ்சவொடனே ரசூல்லா அறிவுரை செய்கிறாங்க ஜெயித்துக்கிட்ட, இந்த மாதிரி சேர்ந்து வாழுப்பா, ஏன் பிரிஞ்சிட்ட, சேர்ந்து வாழேன் அப்படின்னு ரசூல்லா சொல்லும் பொழுது அவர் ஒரேடியாக மறுத்துறாரு, இல்லை இல்லை என்னால் மீண்டும்லாம் சேர்ந்து வாழ முடியாது, அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லா ஜெயித்துக்கிட்டே சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களுடைய இத்தா காலம் 4 மாதம் 10 நாட்கள், அவங்களுடைய இத்தா காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லா ஜெயித்துக்கிட்டே சொல்கிறாங்க, ஜெயித் பின் ஹாரிசா அவர்களே நீங்கள் போய் சொல்லுங்கள் என் மாமி மகக்கிட்ட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் நேராக ஜெய்னபுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவங்க மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க.
இதை பார்த்தோடனே அவருக்கு கவலையாயிருது. கவலையானவுடனே அவங்க முகத்தை பார்த்து பேச முடியாமல் ஜெயித்து திரும்பி நின்றுக்கிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு ஜெயினபே, நீ நற்செய்தியை பெற்றுக்கொள், உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, அந்த செய்தியை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உன்னை திருமணம் செய்வதாக என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, உன்னை அல்லாஹுடைய தூதர் திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை என்னாலலாம் முடியாது, ஏற்கனவே திருமணம் ஆகி இப்படி விவாகரத்து ஆயிடுச்சு, திருப்பி நான் ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வரணும், அல்லாஹ் என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லணும், அப்படி சொன்னாதான் நான் இன்னொரு திருமணத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போயிடுறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனில் அவங்க தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு வஹி செய்தி அறிவிக்கிறான். என்னென்னா 33:37 ஜெயித் என்பவர் அவரிடம் தன் தேவையை முடித்து கொண்டபோது உமக்கு அவரை மனம் முடித்து தந்தோம். அல்லாவே சொல்கிறான், அவர் அந்த ஜெயினபோடு தன்னுடைய தேவையை முடித்ததுக்கப்புறம் அவரை உமக்கு திருமணம் செய்து தந்தோம் என்று ரசூலுல்லாவுக்கு அல்லாஹுவே திருமணம் செய்து வைக்கிறான். இந்த வஹி செய்து வந்தோடனே ரசூலுல்லா அவங்களை திருமணம் செய்கிறாங்க. செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. இவங்க கேட்ட மாதிரியே வசனம் இறங்கிடுச்சு, இவங்களும் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்ய சம்மதிச்சிடுறாங்க. இப்படி சம்மதித்தாலும் அந்த மதினா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படுது. என்னென்னா, என்னது முகமது இப்படி பண்ணிட்டாரு, தன்னுடைய வளர்ப்பு அடிமை, வளர்ப்பு மகன், அந்த காலத்தில் இருந்தவங்க வளர்ப்பு மகனை சொந்த மகனாகவே தன்னுடைய மனைவிக்கு பிறந்த மகனாகவே அவங்க கருதிக்கிட்டு வந்தனால என்னது இவர் தன்னுடைய மகனுடைய மனைவி, தன்னுடைய மருமகளை இவர் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. அதுக்கும் அல்லாஹ் ஒரு தீர்வை சொல்கிறான். என்னென்னா, வளர்ப்பு மகன்கள் தமது மனைவியரிடம் தமது தேவையை முடித்து கொண்டால் விவாகரத்து செய்தால் அவர்களை வளர்ப்பு தந்தையாரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக ஆகக்கூடாது. அல்லாஹ் எதுக்காக இப்படி ஒரு திருமணத்தை நிகழ்த்தினான் அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க அந்த சமுதாய மக்களிடத்தில் ஒரு குற்றம் நடக்குது. என்னென்னா, வளர்ப்பு மகன்களை தங்களுடைய மகன்களாகவே கருதக்கூடிய ஒரு பழக்கம் அந்த மக்களிடத்தில் இருக்குது. இந்த பழக்க வழக்கத்தை மாற்றணும். வளர்ப்பு மகன்கள் எல்லாம் உங்களுடைய சொந்த மகன்கள் கிடையாது, உங்களுக்கு யார் பிறக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுடைய மகன்கள் என்பதை அந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்ட வேண்டும். யார் மூலமா சொல்ல முடியும், அல்லாஹ் யாரை தூதராக அனுப்பியிருக்கிறானோ அவரின் மூலமாக தான் சொல்ல முடியும் என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அமைச்சு கொடுத்து ரசூலுல்லாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். இந்த விஷயத்தையும் ரசூலுல்லா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சட்டம் போடணும், இந்த மாதிரி வளர்ப்பு மகன்கள் சொந்த மகன்கள் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தணுன்றதுக்காக தான் அல்லாஹ் இப்படி செஞ்சான் அப்படிங்கிற செய்தியே ரசூலுல்லா அந்த மக்கள் மத்தியில் சொன்ன உடனே அந்த குழப்பம் முடியுது. இருந்தாலும் அதே 37 40 அல்லாஹ் அருள்றான். என்ன சொல்கிறான்னா, மா கான முஹம்மதன் அபா அஹமதிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியும். இந்த முஹம்மத் எந்த ஆண் குழந்தைகளுக்கும் தந்தை கிடையாது. முகமதுக்கு என்ன கிடையாது, எந்த ஆண் குழந்தைகளே கிடையாது. தயிபு தாயிபு இப்படி பல ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அது அனைத்துமே சின்ன வயசுலேயே மௌத்தா போயிடுச்சு. அவர் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் தந்தையாக இருக்கிறாரே தவிர எந்த ஆண் குழந்தைகளுக்கும் அவர் தந்தை கிடையாது. வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியும், இவர் இறுதி தூதராகவும் நபிமார்களின் முத்திரையுமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் அங்கே அருளக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறோம். இப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களை திருமணம் செய்கிறாங்க. அவர்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரசூலுல்லா அவங்களை திருமணம் செய்யும் பொழுது வலிமா விருந்து ஒன்று கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, புகாரியில் 5164 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. வலிமா விருந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ரசூலுல்லா எல்லா விருந்தை விட, எல்லா மனைவிமார்களுக்கும் கொடுத்த விருந்தை விட அதிக பெரிய வலிமா விருந்து அப்படின்னா அது இவங்களுக்கு கொடுத்தது தான். என்ன கொடுக்குறாங்க, ஒரு ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயினபை திருமணம் செய்யும் பொழுது வலிமா விருந்தாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆடை தான் ரசூலுல்லா கொடுத்துருக்காங்க, அதுதான் அவர்கள் கொடுத்த வலிமா விருந்திலேயே பெரிய விருந்தாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த வலிமா விருந்தில் ஒரு அந்த மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறை கண்டித்தும் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருள்கிறான். என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வலிமா விருந்துக்காக ரசூலுல்லா பல மக்களை அழைக்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க, உண்ணுவதற்கு வாங்க அப்படின்னு சொல்லி பல மக்களை அழைக்கிறார்கள். பல மக்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததற்கு பிறகு வலிமா விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ட பிறகும்
அதே இடத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்போ மக்கள் எல்லாம் எந்திரிச்சு போகணும்ல, வந்தாங்க சாப்பிட்டாங்க வலிமை நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு கிளம்பி போகணும்ல, மக்கள் போகாம உட்காந்துக்கிட்டே இருந்தவொடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போங்கன்னுலாம் சொல்லிட முடியாது. அது ரசூலுல்லாஹ் வெக்கப்படக்கூடியவங்களா இருந்தனால அப்படி சொல்லிட முடியல. ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டுறாங்க, எந்திரிக்கிற மாதிரி உடனே மக்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அப்படி செய்யறாங்க. இருந்தாலும் மக்கள் யாருமே எந்திரிக்கவே இல்லை, அப்படியே உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க என்ன மக்கள் போக மாட்டுறாங்க, சரி எந்திரிச்சே நின்றுவோம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டு இருந்த ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. நின்ற உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. நின்றதற்கு பிறகு பல மக்கள் போயிட்டாங்க, இருந்தாலும் ஒரு மூன்று நபர்கள் மட்டும் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியல, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க என்ன இவங்க போகவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்கேருந்து வெளியும் போயிட்டாங்க, வீட்டை விட்டே வெளில போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜெய்னபு மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்படி வெளில போனதுக்கப்புறமும் அந்த மக்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கோபத்தோடு வெளில போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் போனதுக்கப்புறம் இவங்களும் எந்திரிச்சு பின்னாடி போயிடுறாங்க. அந்த மக்களும் போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இவங்க போயிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஜெய்னப் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே போனவுடனே ரசூலுல்லாஹ் வேகமாக ஒரு திரையை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஜெய்னபுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் நடுவில் ஒரு திரையை எடுத்து ரசூலுல்லாஹ் விரிச்சிட்டாங்க. விரித்த உடனே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான், அந்த மக்களை கண்டித்து இறக்குறான். என்ன சொல்கிறான்னா, நம்பிக்கை கொண்டோரே, நபியின் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதற்கு நுழையாதீர்கள். ரசூலுல்லாவா வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு அழைத்தால் மட்டும்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அவரது பாத்திரத்தை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். அவர் என்ன சாப்பிட்றாரு எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். மாறாக அழைக்கப்பட்டால் செல்லுங்கள், உணவு உட்கொண்டதும் சென்று விடுங்கள். சாப்பிட்டுட்டீங்களா, தேவை முடிஞ்சுதா, அதோட கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இன்னும் சொல்கிறான், பேச்சில் லயித்து விடாதீர்கள். அப்படியே ரோ பேசிக்கிட்டே என்னத்தை பேசுகிறோனே தெரியாமல் நீங்கள் பாடணும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இது நபிக்கு தொந்தரவாக இருக்கும். நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது, அவருக்கு வீட்டில் 1000 வேலை இருக்கும், தேவைகள் இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே இருந்தால் அவரால் அவருடைய வேலையை செய்ய முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பேச்சில் லயித்து போயிடாதீருங்க, வெளில போயிருங்க. ஏன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான், உங்களிடம் கூற அவர் வெக்கப்படுவார். அதான் முடிஞ்சதில் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் வெக்கப்படுவார், ஆனால் உண்மையை கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். இது உண்மை, இதை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் அல்லாஹ் இன்னொரு சட்டத்தையும் இறக்குறான், நபியின் மனைவிமாரான அவர்களிடம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரிடத்தில் நீங்கள் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். நேரடியாக முகத்தை பார்த்துலாம் பேசக்கூடாது, திரைக்கு அப்பால் இருந்து தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மகளிடத்தில் கேட்க வேண்டும் என்ற இந்த செய்தி 33வது அத்தியாயம் 53வது வசனமாக அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிறான். இந்த செய்தியை அனஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய வலிமா விருந்து முடிந்ததுக்கு பிறகு இன்னும் அவங்க ஜெய்னப் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, மற்ற மனைவிமார்களிடத்தில் பெருமை அடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக, இயல்பாகவே பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. என்ன சொல்லி பெருமையை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி உங்களை எல்லாம் திருமணம் செய்து வைத்தது யார், இப்போ ஆயிஷா ரலி இருக்கிறாங்க ரசூலாவுடைய மனைவியாக இருக்காங்க, இவங்கள ரசூலாவுக்கு திருமணம் செஞ்சது வச்சது யார், அபூபக்கர் தானே. அதே மாதிரி ஹப்சார் அலி இருக்கிறாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் செஞ்சு வச்சது யார், உமர் அலி. இந்த மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க, உங்களை அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தது உங்கள் குடும்பத்தார், ஆனால் என்னை அல்லாஹுவிற்கு திருமணம் செய்தது அல்லாஹுடைய தூதருக்கு திருமணம் செய்தது வைத்தது யார் தெரியுமா, 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹுவின் தூதருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தான், அல்லாஹ் தானே திருமணம் செஞ்சு வைக்கிறான். எனவே இந்த விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து மனைவிமார்களிடத்தில், ஏனைய மனைவிமார்களிடத்தில் சொல்லி பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த செய்தி புகாரியில 7420வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இந்த நேற்றைய தினம் கூட நம்ம அந்த தேன் சம்பவம் பார்த்தோம், ரசூலுல்லாஹ் தேனை அதிகமாக விரும்பி குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அது ஏனைய மனைவிமார்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த வரலாற்றில் அந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் யாருடைய வீட்டிற்கு சென்று தேன் அருந்தினார்கள் என்று பார்த்தால், இந்த ஜெய்னப் பின் ஜக்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மாமி மகளுடைய வீட்டுக்கு சென்று தான் ரசூலுல்லாஹ் இந்த தேனை அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதும்
இந்த தேன் சம்பவத்தில் மூலதர காரணமாக இவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதும் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல இவர்களுடைய இபாதத் எந்த அளவுக்கு இருந்தது, இந்த ஒவ்வொரு மனைவியிடத்திலும் மார்க்கம் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்ததை பார்க்கும் வகையில் இவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்களிடத்தில் நல்ல பண்புகள் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நவவி பள்ளிவாசலுக்குள்ளே வராங்க. ஒருவேளை உள்ளே வரும்பொழுது ரசூலுல்லா இரண்டு தூண்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இந்த கயிறை பார்த்தோன்னே ரசூலுல்லா கேட்குறாங்க, இது என்ன கயிறு, எதற்காக இரண்டு தூண்களுக்கும் நடுவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரசூலுல்லா கேட்கும் பொழுது பல நபி தோழர்கள் சொல்கிறாங்க, இது வந்து ஜெய்னபுடைய கயிறு, ஜெய்னப் இருக்கிறார்கள்ல ரசூலுல்லாவுடைய மனைவி, உங்கள் மனைவியுடைய கயிறு தான். எதற்காக இது இங்கே கட்டப்பட்டிருக்குன்னா, அவர்கள் அதிகமாக அல்லாஹுவை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி தொழுகை நடத்தும் பொழுது ரொம்ப சோகமாயிட்டாங்கன்னா கீழே விழுந்துடக்கூடாதுல, ரொம்ப நேரம் நின்று கொண்டே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கயிறு கட்டப்பட்டு இருக்கு. ரொம்ப சோர்வாயிருச்சு அப்படின்னா அந்த கயிறு மேலே சாஞ்சிக்கிட்டே தொழுவாங்க, அதற்காக தான் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவங்க பள்ளிவாசலில் சென்று சோர்வு அடைந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதை பார்த்தோடனே ரசூல்லாவுக்கு இப்படி சொல்லப்பட்டோடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இது வந்து தவறான விஷயம், இப்படிலாம் செய்யக்கூடாது, அந்த கயிறை முதல்ல அறுத்து எரியுங்க. உங்களில் எவரேனும் உற்சாகமாக இருந்தால் இறைவனை தொழட்டும், யாரேனும் சோர்வாக இருந்தால் தொழுகிறதை நிப்பாட்டிட்டு உட்காந்துருட்டோம். இது கடமையான தொழுகைக்கு கிடையாது, உபரியான சுன்னத்தான நஃபீலான தொழுகைக்கு ரசூலுல்லா சொல்ற சட்டம். சந்தோஷமா இருக்கீங்களா, எஞ்சி நின்று தொழுகிட்டே இருங்க. ஒருவேளை சோர்வாயிட்டா அல்லாஹ் நான் தொழுகணும் இபாதத்து செய்யணும் அப்படின்லாம் நீங்க செய்யக்கூடாது, நீங்கள் அமர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1150வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை அனைத்தையுமே முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இவங்க இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய சகோதரர் ஒருவர் மௌத்தா போயிடுறாரு, மரணிச்சிடுறாரு. இப்படி அவர் கூட உடன் பிறந்த சகோதரர்களில் ஒருத்தர் மரணிச்சிடுறாரு. அப்படி மரணித்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் இவங்க ஜெய்னபு கிட்ட போகும்பொழுது, ஜெய்னப் அவங்க நறுமணம் பூசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சென்ட் எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பூசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களே சொல்கிறாங்க, நான் இப்போ வந்து இந்த சென்ட்டை பூசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, இந்த சென்ட்டை எடுத்து நான் பூத்தணும், இந்த அத்தரை எடுத்து உடம்புல பூசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா சொன்னாங்க, கணவர் இழந்தால் அந்த 4 மாதம் 10 நாட்கள் இத்தா நாட்கள், அந்த ஒரு கணவர் இழந்தால் மட்டும்தான் அந்த பல நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்க உரிமை இருக்கிறது. கணவர் அல்லாத வேறு யார் இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இப்படி யார் இறந்து போனாலும் 3 நாட்களுக்கு மேல் அந்த துக்கத்தை அனுஸ்தரிக்க கூடாது என்று நபிகளார் சொன்னார்கள். அப்படி ரசூலுல்லா மெம்பரில் நின்று சொல்லக்கூடிய செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். எனவே என்னுடைய சகோதரர் இறந்து போயிருக்காரு, இவர் என்னுடைய சகோதரர் தான், 3 நாளைக்கு மேலே இவருக்காக நான் கவலைப்படக்கூடாது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நான் சென்று எடுத்து இப்போ பூசிக்கிட்டு இருக்கேன். நம்மள யாராச்சும் செய்வோமா, நம்மளுடைய அம்மா இறந்துட்டாங்க, அத்தா இறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்காக இப்படி நம்ம சென்ட் எடுத்து பூசுவோமா? இல்லை பூசினா ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, 3 நாள் தான் ஆகுது வீட்டில் மவுத்து விழுந்து அதுக்குள்ளே சென்ட் எடுத்து பூசிட்டு போறா பாரு, இப்படி மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய பெண்மணியாக இந்த ஜெய்னப் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பல மனைவிகள் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது பல சக்காலத்திகள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு பல மனைவிகள் இருக்கிறாங்க, பிற மனைவிகளிடத்தில் கூட நற்பெயர் பெற்றவர்களாக இந்த ஜெய்னப் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதிகமாக போட்டி என்பது ஆயிஷா அலி அவர்களுக்கும் இந்த டீமில் இருக்கக்கூடிய ஜெய்னப் அலி அவர்களுக்கும் தான் அதிகமான போட்டி வரும். காரணம், 2 நபர்களுமே அல்லாஹ்வின் தூதருக்கு அதிகம் விருப்பமானவர்கள், 2 நபர்களுமே அழகிலும் சமமானவர்கள். இப்படி 2 பேருக்கும் நடுவில் தான் அடிக்கடி போட்டி நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட போட்டி போடக்கூடிய எதிரிடத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா அலி அவர்களே சொல்கிறார்கள், ஜெய்னபுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், ஒரு சக்காலத்தியா அடிக்கடி சண்டை வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மனைவி சொல்றாங்க, ஜெய்னபுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன் தெரியுமா, ரசூலுல்லாவை அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறான். அதே விஷயம் தான், எனக்கெல்லாம் எங்கள் அத்தா பண்ணி வச்சாரு, ஆனால் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் திருமணம் பண்ணி வச்சுருக்கான் இவங்களை.
அதே போல இவங்களை பற்றி குரானிலும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த வசனத்தை பேசினால ஜைனபுக்கு நாமே திருமணம் செய்து வைத்தோம்னு அந்த அந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. குரானிலும் அல்லாஹ் இவர்களை பற்றி பேசியிருக்கிறான். நாளை மறுமையிலே சொர்க்கத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்களில் மனைவிமார்களில் ஒருவராக இவர்கள் இருப்பார்கள் இப்படிங்கிற செய்தியெல்லாம் ஆயிஷா அலி அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இந்த அளவிற்கு பிற மனைவிகளிடத்தில் கூட நற்பெயர் பெற்ற ஒரு மனைவியாக ஒரு பெண்மணியாக ஜைனப் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக இயற்கையாகவே தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. என்னிடத்துல எந்த பொருளாதாரம் இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யணும், தர்மம் செய்து தான் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அதிகமாகவே இயல்பாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏனைய மனைவிமார்கள் எல்லாரும் போய் ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் மரணித்ததற்கு பிறகு எங்களில் யார் உங்களை முதலில் வந்து அடைவார்கள், நீங்கள் மௌத்தா போயிடுவீங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த மனைவிமார்கள் யார் முதலில் உங்களை வந்து அடைவோம், யார் அடுத்து மௌத்தா போவோம் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா பதில் சொல்கிறாங்க, யார் தெரியுமா, உங்களில் கை நீளமானவர்கள் தான் என்னை முதலில் அடைவீர்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னோன்னே ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு எல்லா மனைவிமார்களுமே போய் கையை அளந்தளந்து பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க, என் கை எவ்வளோ பெருசு இருக்குது, என் கை எவ்வளோ பெருசு இருக்குது, யாருடைய கை உயரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒவ்வொரு மனைவிமார்களும் குச்சியை எடுத்து அளந்தளந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ரசூல்லாவுடைய மனைவிமார்களில் ஒருவரான சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கை தான் ரொம்ப நீளமாக இருக்குது. அவங்க உடல் தோற்றமே இப்போ குண்டாகவும் கருப்பாகவும் கை நீளமானவர்களும் இருந்த காரணத்தினால அவங்களுடைய சவுதாவுடைய கை தான் நீளமாக இருக்குது. இப்போ நீளமாக இருந்த உடனே எல்லா மனைவிமார்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அப்போ சவுதா தான் கை நீளமானவர்களாக இருக்கிறார்கள், அப்படி என்றால் சவுதா தான் முதலில் நபிகளாரை சென்று அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று மற்ற மனைவிமார்கள் நினைத்து கொண்டாலும் யார் மௌத்தா போனா அப்படின்னு பார்த்தா ரசூல்லா மரணித்த அடுத்து மௌத்தா போனது இந்த ஜைனபின் ஜக்ஸ் தான். அப்புறம்தான் பிற மனைவிமார்களுக்கு தெரிகிறது கை நீளமானவர் என்பது கையை ரசூல்லா குறிக்கலை, யாருடைய கை அதிகமாக தர்மம் செய்திருக்கிறதோ அவர்கள்தான் என்னை முதலில் வந்து அடையக்கூடியவர்கள், தர்மம் செய்வதை தான் ரசூல்லா குறிப்பிட்டிருக்காங்க, எங்களிலேயே ஜைனபு தான் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் தர்மத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள், எனவே ரசூலுல்லா மௌத்தானதுக்கப்புறம் அவங்க தான் ரசூலுல்லாவை போய் சென்றடைஞ்சிருக்காங்க இப்படின்னு மற்ற மனைவிமார்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து என்ன புரியுது, அவங்க தங்களுடைய இயற்கையாகவே அதிகமாக பொருளாதாரத்தை தர்மம் செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்திற்காக தர்மம் செய்யணும், யாரேச்சும் இல்லைன்னு நம்ம கிட்ட வந்து கேட்டால் உடனே அவங்களுக்கு தர்மம் செய்யணும், மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கும் தொழுகையை நிலைநிறுத்துவதற்கும் தர்மத்தை அதிகமாக வாரி வழங்குவதற்கும் எல்லா விஷயத்திலும் இவர்களிடத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு அதிக முன்மாதிரி இருக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கப்புறம் அபுபக்கர் அலி அவர்களுக்கு பிறகு உமர் அலி அவர்களுடைய ஆட்சியில் ரசூல்லாவுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 12,000 திர்ஹம் என்று சொல்லக்கூடிய காசை ஒரு பணத்தை வருஷம் வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு தருவாங்க. இப்படி தரும் பொழுது அந்த அடிப்படையில் ஜைனப் அவர்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா பொருளையுமே யாராச்சும் தர்மம்னு கேட்டு வந்தால் உடனே 12,000 தூக்கி கொடுத்துரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை வாரி வாரி இறைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அதோடு அவங்க சேர்த்து சொல்கிறாங்க, இந்த பொருளாதாரம் என்பது இந்த பணம் என்பது எனக்கு சோதனையாக இருக்கிறது, இந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டு இதன் மூலியமாக நான் சரியான முறையில் இந்த பணத்தை பயன்படுத்தலைன்னா இது நாளைக்கு மறுமையில் எனக்கு சோதனையாக ஒரு கேள்விக்குறியாக வந்துடும், அதற்காக என் பணத்தெல்லாம் நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லி பணத்தை அனைத்தையுமே கொடுத்துறாங்க. ஏதேனும் ஆடைகள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆடையையும் இல்லாமல் யாராச்சிருக்காங்களா அவங்கள பார்த்து கொடுத்துரு அப்படின்னு அந்த ஆடைகளையும் தர்மமாக செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா இவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க கிட்ட ஒரு திர்ஹம் கூட இல்லை, ஒரு காசு கூட இல்லை, அந்த அளவிற்கு வாழக்கூடிய நேரத்திலே எல்லா பொருளாதாரத்தையும் பணத்தையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தின்பால் தர்மம் செய்து மரணித்த ஒரு மனைவியாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் நாம் முன்மாதிரியாக செயல்படுத்த வேண்டிய விஷயம் என்ன, ரசூலுல்லாவுக்கு இப்போ அதிகம் விருப்பமான மனைவியாக இவர்கள் இருந்ததற்கான காரணத்தில் ஒன்று இவர்களிடத்தில் மார்க்க பற்று அவர்களிடத்தில் இருந்தது, மார்க்கத்தை கடைபிடிக்கணும், அல்லாஹ் தொழுகையின் மூலம்தான் வெற்றி இருக்குன்னு சொல்கிறான், அப்போ நான் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து அது எந்த அளவுக்கு வெறும் ஐவேளை தொழுகையோடு நிறுத்திவிடக்கூடாது, என்னுடைய உடல் சோர்வடைந்தாலும் பரவாயில்ல,
நான் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அந்த கயிறில் சாஞ்சிக்கிட்டாச்சு, என்னுடைய தொழுகையை நான் நிறைவேற்ற வேண்டும், இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை முழுக்க முழுக்க கடைபிடித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். யார் பொருளாதாரத்தை கேட்டு வந்தாலும் அவர்களிடத்தில் இல்லை, வேற வீட்டில் போய் வாங்கிக்கோ, என்கிட்ட 5 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லலை. எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையுமே தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய சகோதரர் மரணித்து விட்டாலும் ரசூலுல்லா 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுசரிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் நறுமணத்தை பூசிக்கொள்வேன் என்று சொல்லி நறுமணத்தை பூசிக்கொண்டு ரசூலுல்லா சொன்ன சிறிய சுண்ணத்தை கூட, ஒரு கட்டளையை கூட முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடியவர்களாக, மார்க்கத்திலே லயித்து போகக்கூடியவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களைப் போலவே நாமும் பெண்மணிகளாக இருக்கிறோம் என்றால் அவங்களால் செய்ய முடிந்தது நம்மால் செய்ய முடியாதா? அவங்க தொழுதாங்க, நம்மளால் தொழ முடியாதா? அவங்க தர்மம் செய்தாங்க, நம்மளால் தர்மம் செய்ய முடியாதா என்றால் அனைத்து வகையிலும் நமக்கு சாத்தியமான விஷயம். ஆனால் அவர்கள் செய்தார்கள், அவர்கள் சொர்க்கவாசி ஆனார்கள். நாம் அதை செய்யாமல் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற இருக்கிறோம் என்பதை நாமே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பல மனைவிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக நாளைய தினம் நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.